ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எங்களோட ஊட்டி ட்ரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, என்ஜாய் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் எங்களோட ரீசன்ட் ட்ரிப்பான ஹில் ஸ்டேஷன் ட்ரிப்பான ஊட்டி ட்ரிப்பை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த ஊட்டி ட்ரிப் எப்படி போனோம், என்னெல்லாம் இருந்துச்சு, அங்கே என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக ஹில் ஸ்டேஷன்னாலே கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயம் தயக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் அந்த தயக்கம் இருந்துச்சு. எப்படி போகிறோம், எப்படி கார் டிரைவ், அதுவும் ஃபஸ்ட் டைம் டிரைவிங்கில் போகிறேன், அதான் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்ஸ் நான் கிளம்பி கார் ஓட்ட ஆரம்பித்தோடனே எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. அவ்வளோவா ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு ஹில் ஸ்டேஷன் ரைட். ஆனால் என்ன கொஞ்சம் கவனம் தேவை, ஏன்னா நிறைய ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் 40 to 50 இருந்தாலே போதும். ஹில் ஸ்டேஷனில் நிறைய ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும், இப்போ மெதுவாக செகண்ட் கியர்லே வண்டியை மூவ் பண்ணாலே ஓரளவுக்கு போதும். நாங்கள் இங்கேருந்து காலையிலே 9 மணிக்கு கிளம்பினோம். 3 hours அங்கே ரீச் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு 3 hours நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் டிரைவிங்கில் ஊடையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டாப் பண்ணோம். இன்பிட்வீன் ஒரு இடத்துல மட்டும் நிறுத்தி, ஓரம் நிறுத்தி ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு, நல்லா ரோட் சைடு வியூவில் நல்லா டீ குடிச்சிட்டு, நல்லா பாப்பாவும் கேக் சாப்பிட்டா, உட்காந்து வண்டியிலேயே உட்காந்து கேக் சாப்பிட்டா, ரோட் சைடு டீ குடிக்கிறதே ஒரு அருமை தானே. அதே மாதிரி நல்லா டீ குடித்து நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பக்கத்துலேயே ஒரு சின்ன அருவி இருந்துச்சு, அப்புறம் கார்ஸ் பைக்ஸ்லாம் போகிற வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த டீ கடைக்கு பக்கத்திலே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நல்ல டீ எஸ்டேட் மாதிரி மேலேயும் கீழேயும் சரி, நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு. நானும் கேமரா பைத்தியங்கிறதுனால என்னோடய கேமரா எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு சுற்றி நல்லா ஃபோட்டோஸ் நல்லா வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பாட்டுக்கில் பாப்பாவும் அவங்க அம்மாவும் நல்ல காரில் உட்காந்து நல்லா செமையாக கேக் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் என்னோடய வியூஸ் எல்லாம் வீடியோஸ் எடுத்து நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி எல்லாம் விரும்புனீங்கன்னா நிறைய இடம், இந்த மாதிரி இன்பிட்வீன்ஸ் நிறைய இடம் இருக்கும், நிறைய சீனரிஸ் இருக்கும், வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அங்கங்கே நீங்கள் ஓன் காரில் வந்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி, ஓரமாக நிறுத்தி அந்த நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு நிறைய என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி இன்பிட்வீன் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலி நாங்கள் வந்து ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஊட்டி ரீச் ஆகி நாங்கள் அங்கே வந்து ஒரு ரிசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஆல்ரெடி டெக்கான் பார்க் ரிசார்ட் அந்த ரிசார்ட் போகிற பாதை தான் இது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ரிசார்ட்டு, நாங்கள் புக் பண்ணியிருந்த ரிசார்ட்டு. இங்கே நாங்கள் அரௌண்ட் வந்து ஒரு 1:00 இங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே செக்இன் டைம் வந்து 12:00, பட் நாங்கள் ஒரு லேட்டாக அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருந்தனால 1:00 இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த ரிசார்ட் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இதில் ஜஸ்ட்டு ரிசார்ட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். ரிசார்ட் ஸ்டேயும் நல்லா ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரிசார்ட்டில் எங்களோட ரெக்ரியேஷன் எல்லாம் முடிச்சுட்டு லன்ச்சு அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி வெஜ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி அடுத்த ஹாஃப் டே வந்து நாங்கள் ஃபுல்லாக ரிசார்ட்டில் தான் இது பண்ணோம். ரிசார்ட்டில் தான் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரிசார்ட்டை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு, நிறையா ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு, அதனால் பாப்பா வச்சுட்டு பாப்பா ஃபுல் டூ அங்கே தான் கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் தான் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டே இருந்தா. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் நான் எழுந்திரிச்சு என்னோடய ஃபோட்டோ கேமராவை தூக்கிட்டு நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரிசார்ட்டை சுற்றி நல்லா சீனரிஸ் நல்லா இருந்துச்சு, நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு. எனக்கு பேர்ட் ஸ்பாட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் ஃபுல்லாக பேர்ட் ஸ்பாட் பண்ணி நிறையா ஃபோட்டோஷூட்ஸ் நிறையா கேமரா நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். அப்புறம் ரிசார்ட் சுற்றி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க, அதுவும் என்ஜாயபிளாக இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸையும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பக்கத்துலேயே உள்ள பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டன் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு, ஏன்னா வீக்கெண்டுங்கிறனால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. அங்கே ஒன்லி டபுள் வேக்சினேட்டட் பீப்புளை மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க, அப்புறம் ஸ்டீல் கேமராஸ்லாம் அலோட் பண்ணல. இந்த பொட்டானிக்கல் கார்டன் பற்றின வீடியோஸும் நான் செப்பரேட்டாக டீட்டெயில்டாக செப்பரேட் வீடியோவாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், க்ரீனரியான லொக்கேஷன்ஸ். இங்கே கிட்ஸ் கூட வந்துருந்தீங்கன்னா, குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் விளையாடுறதுக்கு. நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். நீங்கள் குழந்தையோட இங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். இங்கே தியா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்ததுனால. இதை பற்றின வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஓவராலாக சொல்லணும்னா, ஊட்டி ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன், நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதாது, மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.